எங்கள மௌனமே மிகச்சிறந்த ஆயுதம்தான். மிக தெளிவாக நண்பர் அசதா என்னுடைய மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய என் குடும்பத்தில் ஒருவரான நண்பர் மணிவண்ணன் இவர்கள் இருவரும் முன்னெடுத்திருக்கின்ற அந்த அறிக்கையிலேயே தெளிவாக எதற்காக இங்கே கூடியிருக்கின்றோம், எது குறித்து நம்முடைய எதிர்ப்பை நாம் பதிவு செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெளிவாக விளக்கப்பட்டு விட்டது. நண்பர்களுக்கு சொல்ல விரும்புவதெல்லாம் ஒரு இரண்டு கருத்துக்கள் தான். எழுத்தாளர்கள், கவிஞர்கள், படைப்பாளிகள் தாங்கள் வாழும் காலத்தின் சாட்சிகளாகவும் பங்காளிகளாகவும் நடக்கின்ற ஒவ்வொரு ஸ்தூல தருணத்தின் நியாய அநியாயங்களை தங்களுடைய மனசாட்சிக்கு உட்படுத்தி மக்கள் முன் எடுத்து வைப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். அந்த வகையிலே பொன்பரப்பியிலே நடத்தப்பட்டிருக்கின்ற நம்முடைய தலித் சகோதர சகோதரிகள் மீதான இந்த வன்முறை என்பது ஒரு காலத்திலும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத, நினைத்து பார்க்க முடியாத வன்முறை தாக்குதல்தான். மணிவண்ணன் தொடக்கத்தில் சொன்னது போல தலித் மக்கள் மீது தொடர்ச்சியாக அவர்கள் உடல்களை முன்வைத்தும் அவர்களுடைய உடைமைகளை முன்வைத்தும் தான் காலம் காலமாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. உலகெங்கிலும் பெண்கள் மண்புணர்வுக்கு, பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டாலும் சாதிய ரீதியாக தலித் பெண்கள் உடல் அளவில் வன்புணர்வுக்கும் கொலைகளுக்கும் ஆளாக்கப்படுவது என்பது மிக அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. வெறும் பாலியல் வன்புணர்வு என்று மட்டும் அவற்றை நாம் ஒதுக்கிவிட முடியாது. காலம் காலமாக ஆதிக்க சாதியினர் நம்முடைய சகோதர சகோதரிகள் மீது, அவர்களுடைய உடைமைகளான உடல்கள் மீதும் இருப்பிடம் மீதும் தொடுக்கப்படுகின்ற இத்தகைய அத்துமீறல்களும் வன்முறை சம்பவங்களும் படைப்பாளிய நாம் கண்டிக்கப்படுவதோடு பொதுமக்களாகவும் தார்மீக ரீதியில் இதற்கானதொரு முன்னெடுப்பை, முன்னகர்வை எடுத்து செல்ல வேண்டும். அந்த வகையிலே நம்முடைய உண்மையான கண்டனத்தை பதிவு செய்வதோடு இங்கே இவர்கள் ஒழுங்கு செய்திருக்கின்ற இந்த அறிக்கையிலே எங்களுடைய கையெழுத்தையும் பதிவு செய்கின்றோம். நாம் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், மதிப்பிற்குரிய தளபதி அவர்களும் தங்களுடைய கண்டனத்தை முறையாக பதிவு செய்திருக்கின்றார். கண்டனங்கள் பதிவு செய்வது என்பதோடு இங்கே ஒருமித்த கலைஞர்கள், படைப்பாளிகள் இவர்களுடைய ஒரு சொல், ஒரு ஓவியம், ஒரு கனத்த மௌனம், எத்தனையோ கைத்துப்பாக்கிகளை விட, வெடிகுண்டுகளை விட வலிமை வாய்ந்தது. ஏனென்றால் அது உண்மையின் பக்கம் நின்று சொல்லப்படுவது, எப்பொழுதும் ஒடுக்கப்படுகின்ற மக்களின் குரலாக ஒலிப்பது. அந்த வகையிலே என்னுடைய வன்மையான கண்டனத்தை பதிவு செய்வதோடு இடையிலே அமர்ந்திருக்கின்ற இவர்கள் உங்களோடு சேர்ந்து இதற்கான முறையான சரி செய்தல்கள் என்பது வார்த்தை பூர்வமாக மட்டும் இருந்து விடாமல் அந்த மக்களுக்கான நிலங்கள், வீடுகள் தருவதோடு அந்த குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கப்பட வேண்டும் என்பதை முன்வைத்து என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து நன்றியுடன் விடைபெறுகிறேன். தேங்க்யூ.